ஜேம்ஸ் கால்வர்ட் என்ற ஒரு மிஷனரி ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் உள்ள பிஜி தீவுகளுக்கு ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் கப்பலிலே அவர் பயணம் செய்தபோது கப்பல் வால்மிகள் அவரிடத்திலே, நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதற்கு செல்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கிருக்க பிஜி தீவுகளுக்கு சென்று அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப் போகிறேன் என்று அவர் சொன்னபோது அவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். மகா முட்டாள்தனமான செயலை நீ மேற்கொள்ளாதே, அந்த பிஜி தீவுகளிலே நரமாம்சம் சாப்பிடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அரசாங்கமே வேறு எந்த முயற்சியும் எடுக்காமல் அந்த தீவுகளை அப்படியே விட்டிருக்கிறது. அங்கே சென்று சுவிசேஷம் அறிவிக்க போகிறாயா? நீ போனதுமே உன்னை கொண்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னார், நான் ஏற்கனவே மறித்து விட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கிடந்த என்னை தேவன் தம்முடைய கிருபையினாலே அழைத்து எனக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தந்து நீ என் ஊழியத்தை செய்ய என்று அனுப்பியிருக்கின்றார். ஆனால் தேவகுமாரன் உயிர் கொடுத்து என்னை மீட்டிருக்கிற அப்படினாலே நான் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது அவருக்காக பிழைத்திருக்கின்றேன். எனவே அவர்கள் என்னை கொண்டு போட்டாலும் நான் இரண்டாவதாக செத்ததாகத்தான் ஆகும் என்று சொன்னார். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கின்றார். 2 தீமோத்தேயு 2:11-12 என்னவெனில், நாம் அவரோடே கூட மறித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். ஆம், அவருடைய விலைக்கிரயத்தால் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் உயிரூடவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவன் தன்னைத்தான் விருத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படித்தான் அன்றைக்கு வாழ்ந்த மிஷனரிகள் எப்படி நமக்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு சுவிசேஷம் எளிமையாக கிடைக்கிறது என்றால் அவர்கள் செலுத்திய விலைக்கிரயம் எவ்வளவு, அதை நினைத்தவர்களாய் நாமும் கற்றுக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்யும்படிக்கு புதிய உத்வேகத்தை பெற்று நாம் செயல்படுவோம். ஊழியர்களை தாங்குவோம், ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், ஊழியர்களுக்காக கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை அவருடைய செம்மையான பாதையில் நடத்துவாராக. ஆமென்.